கண்ணியமிக்கோர்களே, உலக வாழ்க்கையில் மனிதன் இழக்கக்கூடாது என்று நினைக்கிற மிக முக்கியமான ஒரு விஷயம்தான் மனிதனுடைய அபிமானம் என்று சொல்வது. எதை இழந்தாலும் அவன் திரும்ப பெற்றுக்கொள்வான், பணத்தையாகட்டும் பதவியையாகட்டும் வேலையாகட்டும். ஆனால் அபிமானம் இழக்கப்படுகிற பொழுது, அவனுடைய மானம் இழக்கப்படுகிற பொழுது, அவனுடைய கண்ணியத்திற்கு குறைவு ஏற்படுத்தப்படுகிற பொழுது அவனால் தாங்க முடியாத சங்கடத்தில் அவன் ஆழ்த்தப்படுகிறான். அதனாலேயே எல்லாவற்றையும் விட்டு கொடுக்க அவன் தயாராக ஆகிறான். அவன் கண்ணியத்தோடு இந்த உலகத்தில் வாழவன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட தன்னுடைய துஆக்களில் அதிகமாக சொல்வார்கள், அல்லாஹும்மா இன்னி அஊது பிக்க மின் ஹிஸியத் துன்யா, உலகத்தில் கேவலப்பட்டு கண்ணியம் குறைவாக நடத்தப்படுவதிலிருந்து, என்னுடைய மானம் போகுவதிலிருந்து நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அது மிகவும் மனிதனுக்கு வருத்தம் தருகிற விஷயம். அதனாலேயே ஒரு மனிதனுடைய கண்ணியத்திற்கு குலைவு ஏற்படுத்துவது என்பது பிற மனிதர்களின் மீது பெரும்பாவமாக ஷரியத்து காணுகிறது. இன்ன திமாவுக்கும் வ அம்பாலுக்கும் வ அயராலுக்கும் ஹராமுன் அலைக்கும் க ஹுர்மத்தி யௌமிக்கும் ஹாதா வ ஷஹரிக்கும் ஹாதா வ பலதிக்கும் ஹாதா கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அரஃபாவுடைய பெருவழியில் தன்னுடைய கடைசி ஹஜ்ஜில் ஹஜ்ஜத்துல் விதாயில நாயகம் நடத்திய ஹுதுபத்துல் விதாயில பெருமானர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பார்கள் சஹாபாக்களிடத்தில், இந்த நாள் இந்த நாள் என்று தெரியுமா? அரஃபாவுடைய நாள். இந்த ஊர் அது மக்கா. இந்த மாதம் துல்ஹஜ்ஜினுடைய மாதம். இதற்கெல்லாம் கண்ணியம் உண்டா? சஹாபாக்கள் சொன்னார்கள், மிகப்பெரிய கண்ணியம் உண்டு. ஹரமுக்கு மிகப்பெரிய கண்ணியம் உண்டு, மக்காவிற்கு உண்டு, அதுபோன்று இம்மாதத்திற்கு உண்டு, இந்நாளுக்கு உண்டு. அதைவிட மிகப்பெரிய கண்ணியமான ஒரு வஸ்துவை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துகிறேன் என்று சொல்லிவிட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், உங்கள் சகோதரனுடைய ரத்தம், உங்கள் சகோதரனுடைய பொருள் சம்பத்து, உங்கள் சகோதரனுடைய அபிமானம், இது மூன்றும் நீங்கள் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும். நீங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும். அவனுடைய பொருளுக்கோ, அவனுடைய ரத்தத்திற்கோ, அவனுடைய அபிமானத்திற்கோ நீங்கள் குறைவு ஏற்படுத்தக்கூடாது என்று மிக கண்டிப்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சஹாபாக்களுக்கு வலியுறுத்தினார்கள். இஸ்லாமியர்களாகிய நாம் பிற மக்களுடைய கண்ணியத்தை குலைக்குகிற எந்த செயலிலையும் ஈடுபடுவது என்பது நமக்கு தகுந்த காரியம் அல்ல. கண்ணியமிக்கோர்களே, ஒரு மனிதனை பற்றி குறைவான விஷயம் நாம் கேள்விப்பட்டோம் என்று வைத்துக் கொள்வோம். இல்ல ஒரு நாளிதழில் செய்தி வந்தது, அந்த மனிதன் திருடி விட்டான் என்பதாக சொல்லி, அல்லது அம்மனிதன் விபச்சாரம் செய்து விட்டான், கொலை செய்து விட்டான், அல்லது வேற ஏதாவது தவறு செய்து விட்டான், அவனை காவல்துறை கைது செய்திருக்கிறது என்பதாக சொல்லி நாளிதழில் ஒரு செய்தி வருகிறது என்று வைத்துக் கொள்வோம். அந்த ஒரு செய்திதான், அவர் செய்தது அந்த ஒரு தவறு. அதை அவர் செய்திருந்தால் கண்டிப்பாக அந்த தவறை நாம் நியாயீகரிக்க முடியாது. கொலை செய்வதும் விபச்சாரம் செய்வதும் கொள்ளைக்காரர்களுக்கு கூட்டு நிற்பதும் அதுபோன்றுதான். மற்ற தவறான விஷயங்களை செய்வதெல்லாம் பெரும்பாவங்கள் தான். அதற்காக அவர்கள் பிடிக்கப்படுகிறார்கள், சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். நாளிதழில் அந்த செய்தி வந்துவிட்டால், அல்லது வேற ஏதாவது சோசியல் மீடியாக்களில் அச்செய்தி வந்துவிட்டால், நம் காதுகளுக்கு அச்செய்தி எத்திவிட்டால், அதிலிருந்து ஒரு மாதம் வரைக்கும் அவர் பேச்சுதான் நம்முடைய வாயுகளில், நம்முடைய சதஸ்களில் அவரை பற்றி. அவர் முன்னாடியே இப்படி செஞ்சிருக்கிறார் எனக்கு தெரியும், சில காலங்களுக்கு முன்னால் அவர் என் வீட்டில் வந்து இப்படி செய்தார் எனக்கு தெரியும், அவர் மட்டுமல்ல அவர் தந்தை கூட இப்படித்தான் என்று வேற சொல்வோம், அவர் குடும்பமே இப்படித்தார், அவருடைய அண்ணன் அவர் இப்படி செய்திருந்தார், அது கூட இதற்கு தொடர்பு இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் என்று சொல்லி, ஒரு மாதம் அல்ல இரண்டு மாதங்கள் அல்ல அவரை பற்றியே பேச்சுக்கொள்ள ஓடிக்கொண்டிருக்கும். அவர் செய்தது ஒரு தவறு தான், ஆனால் அந்த பேரில் நாம் செய்வதோ கண்டியமிக்கோர்களே, ஒருபொழுதும் மன்னிக்க முடியாத பெரும்பாவத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு காப்பாற்றி அருள்வானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்வார்கள், உன் சகோதரனுக்கு நீ நோவினை கொடுக்காத, உன் சகோதரனுடைய குறையை நீ வெளிப்படுத்தாத, உன் சகோதரனுக்கு குறை உண்டா இல்லையா என்று சொல்லி துருவி ஆராயாத, வலா தத்தபி அவுராதஹும், அவனுடைய ரகசியங்களை தேடிச் செல்லாதே, அவனுடைய பிரைவசிகளில் நீ தலையிடாதே, அவனுடைய சுகாரியதைகளில் நீ தலையிடாதே. அவன் தப்பு செய்திருக்கிறானா, கரெக்டாக நடந்திருக்கிறானா, அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய பழைய வாழ்க்கைகள் எப்படி, இதெல்லாம் நீ ஆராயாது. அப்படி ஆராய்ந்து பார்ப்பது ஒரு முஸ்லிமுக்கு தகுந்த விஷயம் அல்ல. நீ அப்படி ஆராய ஆரம்பித்து விட்டால், தத்தபியோ அவுராத்தகும், உங்களுடைய குறைகளை குற்றங்களை அல்லாஹு ஆராய ஆரம்பித்து விடுவான். உமன் எத்தபியோ அல்லாஹு அவுரத்தகும், யாருடைய குற்றம் குறைகளை அல்லாஹு ஆராய ஆரம்பித்து விடுவானோ, மிகப்பெரிய கேவலத்திற்கு அவனை உலகத்தில் அல்லாஹு ஆளாக்குவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
பிறர் குற்றங்குறைகளை தேடி செல்பவர்களுடைய குற்றங்குறைகளை அல்லாஹ் வெளிப்படுத்துவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மட்டுமல்ல, நாயகம் அழகாக இன்னொரு தடவை சொல்வார்கள், உன் சகோதரனுடைய குற்றத்தை சொல்லி அவனை பிறருக்கு மத்தியில் நீ கேவலப்படுத்தினாய். அபிமானத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்த உன் சகோதரன் மீது ஒரு குற்றத்தை எடுத்து சொல்லி அது பிற மக்களுக்கு முன்னால் அவனை நீ கேவலப்படுத்தினாய் என்று சொன்னால், லா யமூத்து ஹத்தா யஅமலுஹு, அக்குறையை நீ செய்யாமல் மரணிக்க மாட்டாய் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே தோதுவாக இன்னொரு ஹதீஸ் நாயகம் சொன்னார்கள், யர்ஹமுஹு வ யுபதிலியகா, அந்த குற்றம் செய்த சகோதரனுக்கு அல்லாஹ் கருணை செய்து மன்னிப்பான், உன்னை சோதிப்பான், அதே குற்றத்தை கொண்டு உன்னை சோதிப்பான், உனக்கு ஒரு சாகச்சரியத்தை ஏற்பாடு செய்து தந்து உன்னை வைத்து அச்செய்தியை செய்ய வைத்து பிற மக்களிடத்தில் அதை சொல்லி உன் காதில் அது கேட்க செய்வான். எவ்வளவு வருத்தம் இருக்கும், உன் சகோதரனுக்கு எவ்வளவு வருத்தமானது என்று உனக்கு தெரிய வேண்டும். அதற்காக வேண்டி ஒரு மனிதனை பற்றி, நமக்கு அறிமுகமான ஒரு மனிதனை பற்றி நமக்கு செய்தி கிடைத்தால், கண்டியமிக்கோர்களை அவன் தவறான ஒரு காரியத்தை செய்திருக்கிறான் என்கிற ஒரு செய்தி கிடைத்தால் நம் நிலைமைகள் என்ன? இப்படித்தானே பல விஷயங்களாக அதை பெருக்கி அவனுடைய குடும்பம், அவனுடைய தந்தை, அவனுடைய சகோதரர்கள் எல்லோர்களும் இச்செய்தியை செய்தவர்கள் தான், இதுமாக தொடர்புள்ளவர்கள் தான் என்று சொல்லி பழியை போட்டு பெரும்பெரும் பாவத்தை நாம் செய்கிறோம். அல்லாஹு காப்பாற்றி அருள்வானாக. யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரர்கள் இக்குற்றத்தை செய்ததாக குர்ஆன் எடுத்து சொல்லுகிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சகோதரன் புன்யாமினை, யூசுப் நபி அவர் அரசராக இருக்கிறார், மிஸ்ர் நாட்டினுடைய அரசராக இருக்கிறார், தன் சகோதரன் புன்யாமினை தன்னோடு வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி புன்யாமினுடைய சாக்குக்குள்ள அரசருக்கு அரசர்களுக்கு சொந்தமான ஒரு கோப்பையை போட்டு வைத்து அது புன்யாமின் திருடியதை போன்று ஆக்கி புன்யாமினை தன்னோடு வைத்துக் கொள்வதற்காக ஒரு தந்திரம் செய்வார்கள் நபியுல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். எப்பொழுது அந்த கோப்பை புன்யாமினுடைய செஞ்சியில் இருந்து பையில் இருந்து வெளியேற்றப்பட்டதோ ஏனைய சகோதரர்கள் சொன்னார்கள், இவன் திருடி இருந்தால் இவனுடைய அண்ணன் யூசுஃபும் திருடி இருப்பான், அவனும் திருடன் தான் என்று யாரிடத்தில்? யூசுப் நபிக்கு முன்னாடியே இச்செய்தியை சொல்வார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அரசனாக நின்று கொண்டிருக்கிறார், இது யூசுப் என்று தெரியாமல் இந்த சகோதரர்கள் சொல்வார்களாம், இவன் திருடனா எங்களுக்கு தெரியும், இவன் சகோதரனும் பண்டு திருடியவன் தான், அதனால் எங்கள் ஊரில் இருந்து வெளியேற்றப்பட்டவன். இவர்கள் வெளியேற்றினார்கள், தற்பொழுது மிஸ்ரனுடைய அரசராக இவர்களுக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கிறார் நபியுல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அது தெரியாமல் அவர்கள் பேசுகிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமயத்தில் ஃஅஸர்ரஹா யூசுஃபு ஃபி நஃப்ஸிஹி வலம் யுபதி ஹாலஹும், அவர்களுக்கு சொல்லல, நான் தான் யூசுப், என் மீது எவ்வளவு பெரிய பழியை போட்டு அப்பழியை என் சகோதரன் மீதும் நீங்கள் தூக்கி போடுகிறீர்களே என்ற வார்த்தை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெளிப்படுத்தாமல், அன்தும் ஷர்ரும் மக்கான், மிக மோசமான மனிதர்களடா நீங்கள் என்று சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை அது. அந்த சகோதரர்களை போன்று ஆகிவிடக் கூடாது. நான் ஏதாவது ஒரு செய்தி கிடைத்து விட்டால் ஒரு மாதம், இரண்டு மாதம், மூன்று மாதம் வரைக்கும் அதையே திரும்ப திரும்ப சொல்லி அவர் செய்ததை விட மிகப்பெரிய பாவத்திற்கு நாம் ஆளாகிவிடக் கூடாது. சைதுனா உமர் பின் அல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இரவு நேரங்களிலே வேவு பார்ப்பதற்காக வேண்டி ஊருக்குள் இறங்கி வருவார்கள். மாறு வேடத்தில் வந்து தன்னுடைய பிரஜைகளுடைய நலன் கருதி, தன்னுடைய பிரஜைகளுடைய தேவைகள் என்னவெல்லாம் என்று தெரிந்து கொள்வதற்காக உமர் பின் அல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இரவு நேரத்தில் ஊர் சுற்றி வருவார்கள். ஒரு சமயத்தில் ஒரு வீட்டிலிருந்து சாராய வாசம் அடிக்குகிறது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. அந்த வீட்டினுடைய சுவர் குட்டி சுவராக இருந்ததுனால பக்கத்துல போய் எத்தி பார்த்தாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உள்ள சாராயம் காய்ச்சிட்டு இருக்கிறார் சார். உள்ள கள்ளச்சாராயத்தை காய்ச்சி கொண்டிருந்ததை கண்ட பொழுது தலையெட்டி பார்த்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குட்டி சுவருங்கிறதுனால எட்டி குதிச்சுட்டாங்க உள்ள, நேர போய் அவன் புரடியை பிடிச்சாங்க. உமருடைய காலகட்டத்தில் என்ன செயலை செய்து கொண்டிருக்கிறான்னு பிடிச்சப்போ அவன் திரும்பி பதில் சொன்னான், உமரே, நான் சாராயம் காய்ச்சியது தவறுதான், ஆனால் நீங்கள் செய்த தவறுகளை நான் சொல்லட்டா? என் வீட்டிற்குள் என் அனுமதி இல்லாமல் எட்டி பார்த்தீர்கள், என் வீட்டிற்குள் நுழைகிற பொழுது என் அனுமதி இல்லாமல் நுழைந்தீர்கள், என்னிடத்தில் வருகிற பொழுது சலாம் சொல்லிவிட்டு வர வேண்டும் என்று குர்ஆன் சொல்லுகிறது, எந்த ஒன்றும் இல்லாமல் பின்னாடி வந்து என்னை பிடித்தீர்கள், இதெல்லாம் நியாயமா? இதெல்லாம் சரியா? என் பிரைவசிக்குள் நீங்கள் தலையிட்டீர்களே, என்னுடைய சுகாரதிக்குள் நீங்கள் தலையிட்டீர்களே, என் அனுமதி இல்லாமல் இது மட்டும் சரியா என்று கேட்ட பொழுது திகைத்து போனார்களாம் சைதுனா உமர் பின் அல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவனிடத்தில் மன்னிப்பு கேட்டு திரும்பினார்களாம் சைதுனா உமர் பின் அல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. அதை சம்மதித்துக் கொடுத்தார்கள், செய்தது தவறு என்று சம்மதித்துக் கொடுத்தார்கள். பிறகு அரசு
சபையில் வந்ததற்கு பின்னால் அரச பண்டிதனாக இருந்த சையதுனா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து விசாரணை நடத்திய பொழுது அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சட்டத்தை சொல்லிக் கொடுத்தார்கள். அது அரசர்களுக்கும் அதுபோன்று நாட்டினுடைய அதிகாரிகளுக்கும் போலீசுகளுக்கும் எல்லாம் அது அனுமதிக்கப்பட்டது. ஏனென்றால் நாட்டில தவறுகள் தடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த மாதிரியாக சில நபர்களுக்கு மட்டும் அது அனுமதிக்கப்பட்டது என்று பிறகு மசாலா வந்தாலும் கூட கடியமிக்கோர்களை ஒரு மனிதன் தவறு செய்வதாக இருந்தாலும் கூட அவனுடைய பிரைவசியில் தலையிடுவதற்கு முஸ்லிமுக்கு அதிகாரம் கிடையாது. அது பெரும்பாவமாக கருதப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக அதை பற்றி அதை நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக அல்லாஹ் உங்களுடைய குறையை வெளிப்படுத்துவன் என்று சொல்கிறார்கள். நாயகத்திடத்துல வந்து சொல்லுவாங்க குசு குசுன்னு, இந்த ஆள் இப்படிப்பட்டவன், இந்த ஆள் இப்படிப்பட்டவன். நாயகம் சொல்லுவாங்க, யாரை பற்றியும் என்னிடத்தில் குறையாக வந்து சொல்லாதீர்கள். சஹாபா, உங்கள் அனைவர்களை பற்றியும் என் உள்ளத்தில் நீங்கள் அனைவர்களும் நல்லவர்கள்ங்கிற எண்ணம் என் மனதில் வர வேண்டும். அதனால் யாரை பற்றியும் குறை சொல்லாதீர்கள். குறை இல்லாத மனிதன் உலகத்தில் யார் இருக்க முடியும்? சொல்பவனிடத்தில் குறை இருக்காதா? நாம சொல்லுகிறோம், மற்றவர்களுடைய குறை நமக்குள் குறை இருக்காதா? நம்முடைய பிரைவசிகளை கொஞ்சம் எடுத்து பார்த்தால் எவ்வளவு குறைகள். அல்லாஹ் காப்பாற்றி அருள்வானாக, மன்னித்தருள வேண்டும். அல்லாஹ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், பிறரை பற்றி என்னிடத்தில் சொல்லாதீர்கள். ஏனென்றால் உங்கள் அனைவர்களின் மீதும் நல்ல எண்ணம் உள்ளவனாக ஆக வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். என் உள்ளத்தில் நீங்கள் அனைவர்களும் நல்லவர்களாக இருக்க வேண்டும். அதனால் பிறர்களுடைய குறையினிடத்தில் சொல்லாதீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சையதுனா அபூ ஹனீஃபத்துல் கூஃபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹனஃபி மதஹபனுடைய இமாம் அபூ ஹனீஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ஒரு கராமத் இருந்துச்சா? அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு கழிவு கொடுத்திருந்தான், ஒரு சக்தியை கொடுத்திருந்தானா? என்னன்னா, எல்லாரும் உலு செய்யும் பொழுது அந்த உலு, நாம முகம் கழுகுகிற பொழுது முகத்தில் நாம் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, ஹதீஸுகளில் இருக்குகிறது. நாம் கைகளை கழுகுகிற பொழுது அந்த தண்ணீர் அப்படியே ஒழுகி செல்வதோடு நாம் செய்த சிறுபாவங்கள் ஒழுகி செல்கின்றன. கால்கள் கழுகுகிற பொழுது அதனால் செய்த பாவங்கள் ஒழுகி செல்கின்றன என்று ஹதீஸுகளில் உள்ள விஷயம் அது. செய்தன அபு ஹனீஃபத்துல் கூஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ் அந்த கழுவு கொடுத்திருந்தான். ஒரு மனிதன் உலு செய்யும் போது அவனுடைய வலு, அந்த மிச்ச தண்ணி ஒழுகி போகும்போது என்னெல்லாம் பாவம் இருக்குது அப்படியே ஒழுகி போறது அவங்க பார்ப்பாங்களாம். அவர்கள் முகத்தில் அவன் முகத்தை கழுகுகிற பொழுது அதிலிருந்து தண்ணீர் போகிற பொழுது அதோடு அவன் செய்த பாபமும் அல்லாஹ் மன்னிக்குகிறான். ஆனால் அது எந்த பாவம் என்று பார்க்குகிற பொழுது உமர் அலி அபு ஹனீஃபர் அலியுல்லான் அவர்களுக்கு தெரிந்து போய்விடும், அந்நிய பெண்ணை பார்த்திருக்குகிறான், இந்த கையை வைத்துக் கொண்டு திருடி இருக்குகிறான், கொள்ளையடித்திருக்குகிறான், எல்லாத்தையும் அவங்க பார்த்துருவாங்க. இப்படி ஒரு கழுவு நம்மகிட்ட இருந்தா அவ்வளவுதான் இல்லையா? எல்லா வேலையும் ஒதுக்கி வச்சுட்டு ஹவுது கரையிலேயே உட்காந்துருப்போம், யார் யார் என்னென்ன செய்யறான்னு பாக்குறதுக்கு. அன்று இரவே செய்தன அபு ஹனீஃபர் அலியுல்லாஹு அன்ஹு துவா செய்தார்களாம், இறைவா இந்த திறமை என்னிடத்திலிருந்து நீ அகற்றிவிட வேண்டும், இது எனக்கு வேண்டாம், இது பிற மனிதர்களுடைய பிரைவசியை தெரிந்து கொள்ளுகிற காரியம். ஒரு மனிதனை பற்றி நாம் நல்லது எண்ணி இருப்போம், அவன் உணவு எடுக்குகிற பொழுது பாவங்கள் கரைக்கப்படுகிற அந்த பாவங்களை காணும் பொழுது, ஓ இவன் இப்படிப்பட்டவனா என்று அவன் மீது தவறான எண்ணம் பெறுவதற்கு வாய்ப்புண்டு. அதனால் இந்த கழிவு திறமை எனக்கு வேண்டாம் என்று சொல்லி இறைவனிடத்தில் துஆ செய்து அந்த கராமத்தை வேண்டாம் என்று சொன்னார்களாம் சையதுனா அபூ ஹனீஃபத்துல் கூஃபியே ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. பிறர்களுடைய குறைகளை நாம் தெரிய வேண்டாம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உறுதியாக இருந்தார்கள். நம்ம நாலு பேரை வச்சிருக்கிறோம் சம்பளத்துக்கு, அடிக்கடி டீ வாங்கி கொடுத்துட்டு உலக ஊர்ல என்ன நடக்குது, அவன் வீட்டுல என்ன நடக்குது, இவன் வீட்டுல என்ன நடக்குதுன்னு செய்தி சொல்றதுக்காக நாலு பேர் வச்சிருக்கிறோம். நம்ம டீ வாங்கி கொடுத்து அதான் சம்பளம், டீ வாங்கி எனக்கு கிடையாது, டீ வாங்கி கொடுத்து நான் சொல்லு அவன் பொண்டாட்டி விஷயம் என்னாச்சு, அந்த பக்கத்து வீட்டுக்காரி விஷயம் என்னாச்சு, இதெல்லாம் நமக்கு எதற்கு கண்டியமிக்கவர்களே? நாம் எதற்கு அவ்விஷயங்களில் தலையிடுகிறோம்? பிறர்களுடைய சுகாரதிகளில், பிறர்களுடைய ரகசியங்களில் தலையிடுவதற்கு ஒரு முஸ்லிமுக்கும் அனுமதி அளிக்கப்படலை. பிறருடைய குறையை வெளிப்படுத்துவது கூடவே கூடாது. ஒரு சஹாபி வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல, என் மனைவியின் மீது எனக்கு அதிருப்தி, அவளை தலாக்கு விடலாம் என்று இருக்கிறேன். நாயகம் கேட்டார்கள், அவள் செய்த குறைதான் என்ன? அழகாக பதில் சொன்னார் சஹாபி, என் மனைவி அவள் குறையை பிற மனிதனிடத்தில் சொல்ல நான் தயாராக இல்லை. நாயகம் சம்மதித்துக் கொடுத்தார்கள், ரொம்ப சந்தோஷம். தலாக்கு விட்டுக்க நியாயமான காரணமாக இருந்தால் விட்டுக்கண்ண. சில நாட்களுக்கு பின்னால் தலாக்கு முடித்ததற்கு பின்னால் மீண்டும் வந்து சொன்னார் அந்த மனிதன், என் மனைவியை தலாக்கு விட்டு விட்டேன். நாயகம் கேட்டார்கள், அப்பொழுது உன் மனைவியாக இருந்தால் நீ சொல்லல, இப்ப சொல்லி எதற்காக தலாக்கு விட்டாய்? இப்பொழுது அந்நிய பெண்ணாக இருக்கிறாள் நாயகமே, அவளை பற்றி நான் எப்படி பிறனிடத்தில் அவள் குறையை சொல்வது? குடும்ப பஞ்சாயத்திற்கு வருவார்கள் பெண் வீட்டார்களும் ஆண் வீட்டார்களும், பெரிய லிஸ்ட், காய்கறி லிஸ்ட் மாதிரி லிஸ்ட். அதுல என்ன இவர் செஞ்ச குறைகள்? பெண் வீட்டார்கள் கொண்டு வருவார்கள், எழுதி வைத்து மறந்து விடக் கூடாது இல்லையா, அதனால் எழுதி வைத்து கொண்டு வருவார்கள், நடக்குகிற நிதர்சனங்களை சொல்லுகிறேன்.
இதெல்லாம் செஞ்சார் மாப்பிள்ளை, இதெல்லாம் செஞ்சார், என்ன செஞ்சார், என்ன செஞ்சார், எல்லாம் அதில் வரும். இவ என்னெல்லாம் செஞ்சா, மாமியாவை பார்த்து முறைச்சா பிடிச்சா, எல்லாமே அவங்க லிஸ்ட்லயும் இருக்கும். இதெல்லாத்தையும் கொண்டு வந்து இங்க வந்து வெளிப்படுத்துவாங்க, வாசித்து காட்டுவார்கள். பல படுக்கையறை ரகசியங்களை கூட பச்சையாக அவன் மீது குற்றம் அளிக்க வேண்டும், குற்றம் அவன் மீது ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி வெளிப்படுத்துவார்கள். மிகப்பெரிய குற்றம் இல்லையாக நியமிக்கோர்களே, அது உடல் ரகசியங்களை கூட வெளிப்படுத்தி சொல்வார்கள், தான் குற்றமற்றவனாக ஆக வேண்டும் என்பதற்காக. குடும்ப பஞ்சாயத்துல கணவனும் மனைவியும் ஒன்று சேர்க்கறதுக்கு தான் வர்றாங்கன்னு சொன்னா, இது எதுக்கு கொண்டு வர்றான், எதுக்கு குற்றம் சொல்றான், எதுக்கு குறை சொல்ற, ஒன்று சேர்ந்து வாழ வைப்பதற்காக வேண்டி நீங்கள் ஆசைப்பட்டு பஞ்சாயத்து நடத்துகிறீர்கள் என்று சொன்னால் குற்றம் குறைகள் சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்க சேர்ந்து வாழ போறாங்க, மறுபடியும் நீங்க குற்றம் குறைகள் சொன்னா அது பிளவுதான் அதிகமாக ஏற்படும். இனி சேர்ந்து வாழல பிரிக்கிறதுக்கு தான் வர்றீங்கன்னு சொன்னா அப்பவும் குற்றம் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? எங்களுக்கு பிடிக்கல, நாங்கள் பிரிவை ஆசைப்படுகிறோம், எங்களுக்கு பிரித்து விடுங்கள், அவ்வளவுதான், முடிஞ்சு இல்லையா? காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு மணி நேரம் இவங்க, ஒரு மணி நேரம் அவங்க, எல்லா குற்றம் குறைகளையும் எடுத்து சொல்லி அப்படி ஒரு வழக்கம் கண்டியமிக்கோர்களே தடை செய்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிறருடைய குறையை நீ வெளிப்படுத்தாதே, பிறருடைய குற்றங்குறைகளை ஒரு மனிதனுடைய அறைக்கு, அவனுடைய பிரைவேட் ரூமுக்கு போறதா இருந்தாலும் கூட அனுமதி கேட்காமல் போகக்கூடாது என்று ஷரியத்து சொல்லுகிறது. ஒரு பெண்மணி வந்து சொல்வார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல, யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு அறை இருக்குகிறது என்னுடைய வீட்டில், அந்த அறையில நான் சில சமயங்கள் இருப்பேன், அந்த சமயத்துல யாரும் என் ரூமுக்குள்ள வரக்கூடாது என்று நான் ஆசைப்படுகிறேன். வலா வலதுன் வலா வாலிதுன், என் மகனும் வரக்கூடாது, என் தந்தையும் வரக்கூடாது என்று நான் ஆசைப்படுகிறேன் சில சமயங்கள். அப்படி நான் என் ரூமுக்குள் இருக்குகிற சில சமயங்களில் ஒரு மனிதர், என் குடும்பத்தை சார்ந்த ஒரு மனிதர் இருக்கிறார், அவர் ஒரு சலாமும் சொல்லாம, ஒரு அனுமதியும் கேட்காம டக்கு டக்குன்னு ரூமுக்குள்ள வந்துடுறாரு. நான் சொன்ன இப்படி வராதிங்கன்னு சொன்னப்ப அவர் என்ன பதில் சொல்றாருன்னா, உங்கள் தந்தை என்னிடத்தில் உன் பொறுப்பை கொடுத்திருக்கிறார், உன்னை உன்னுடைய சுமதலை எனக்கு இருக்குது, அதனால நீ என்ன செய்யறன்னு பார்க்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குது, அதனால தான் நான் வர்றேன்னு சொல்றார் நாயகமே அப்படின்னு சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூரத்து நூறுடைய வசனம் இறங்கியது, யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தத்குலு புயூதன் கைர புயூதிக்கும் ஹத்தா தஸ்தனிசு வ துஸல்லிமு அலா அஹ்லிஹா. ஒரு அறைக்குள் செல்லுகிற பொழுது அந்த அறைவாசியிடத்தில் சலாம் சொல்லாமல், அனுமதி கேட்காமல் நீங்கள் செல்லக்கூடாது என்று தடை செய்கிற வசனம் இறங்குகிறது. கட்டியமைக்கொள்ளே, தந்தையாக இருந்தாலும் சரி, மகள் அறைக்கு செல்வதாக இருந்தால் வெளியே நின்று சலாம் சொல்ல வேண்டுமா? நாயகம் சொல்வார்கள், மூன்று முறை சலாம் சொல்லி அனுமதி வாங்கட்டும், பதில் கிடைக்காவிட்டால் பதில் கிடைக்காவிட்டால் அவன் திரும்பி செல்லட்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாது பின் முஆத் ரலியல்லாஹு வீட்டுக்கு போனாங்க. சாது பின் முஆத் நாயகத்திற்கு ரொம்ப பிரியமான ஒரு சஹாபி. சாது ரலியல்லாஹு வீட்டுக்கு போன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல கதவை தட்டினாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் யா சாத், உள்ள இருந்தாங்க சாது ரலியல்லாஹு, வாலைக்கும் சலாம்னு சத்தமா சொல்லல, வாலைக்கும் சலாம் ரஹமத்துல்லான்னு அமைதியா சொன்னாங்க. மீண்டும் நாயகம் சொன்னார்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் யா சாத், பதில் வந்தது, மெதுவாக சொன்னார்கள், நாயகம் கேட்காத மாதிரி மெல்ல சொன்னாங்க சாது ரலியல்லாஹு. மூன்று தடவை சொன்னாங்க, சாயத் இல்லைன்னு நினைச்சிட்டு திரும்பிட்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லது சாயத் இருக்கிறார், அவர் தற்பொழுது நான் நுழைவதை விரும்பவில்லை போல் இருக்குகிறது, அதனால் ஃபல் எர்ஜியா, திரும்ப வேண்டும் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி நடந்தார்கள். நாயகம் திரும்பி நடப்பதை நாயகத்தினுடைய காலடி சப்தத்திலிருந்து விளங்கிக் கொண்ட சாயது பின் முஆத் சீக்கிரமாக தன் கதவை திறந்து விட்டு, யா ரசூலல்லாஹ், வாருங்கள் என்று அழைத்தார்கள். நான் அனுமதி கேட்டேன், எனக்கு அனுமதி கிடைக்கல, அதனால் நான் திரும்பி செல்லுகிறேன் என்று சொன்னார்களாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாயகத்திற்கு இல்லாத உரிமை எந்த தந்தைக்கும் தன் மகளிடத்தில் கிடையாது, எந்த சகோதரனுக்கும் தன் சகோதரிடத்தில் கிடையாது, எந்த மகனுக்கும் தன் தாயிடத்தில் கிடையாது. நீங்கள் காணக்கூடாத காட்சியை உங்கள் தாயிடத்தில் காண வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்களா? அனுமதி இல்லாம போக்கீங்கன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தாய் நரைக்கு செல்வதாக இருந்தாலும் அனுமதி கேட்காமல் செல்லக்கூடாது, சென்றால் உங்களுடைய மனதுகளில் சில பிரச்சனைகள் உருவாகும், அவர்களை பற்றிய சில சந்தேகங்கள் உண்டாகும், அவங்களுக்கு உங்கள் மீது சில வெறுப்புகள் வரும், அந்த வெறுப்புகள் எல்லாம் இல்லாமல் செய்வதற்குத்தான் ஷரியத் இந்த விஷயங்களை நமக்கு படிக்குகிறது. கண்ணியமிக்கோர்களே, ஒரு மனிதனுடைய பிரைவசியில் தலையிடுவது என்பதே கூட, ஒருத்த மொபைலை கிடைச்சிட்டா போதும், அவன் ஃபர்ஸ்ட் அவன் கேலரி, அதுக்கப்புறம் அவன் வாட்ஸ்அப்பு, அவனுடைய மெசேஜ், அவன் கால் லாக்ஸ், யாருக்கெல்லாம் பண்ணியிருக்கா, என்னெல்லாம் பேசியிருக்கிறான், யாருக்கெல்லாம் மெசேஜ் அனுப்பியிருக்கிறான், அது அவனுடைய பிரைவசி, அதில் தலையிடுவதற்கு யாருக்கும் அனுமதி இல்லை. அவன் என்னெல்லாம் செய்யறான், யாருக்கெல்லாம் மெசேஜ் அனுப்புறான், அவனுடைய தனிமையில் அவன் என்னெல்லாம் தவறுகள் செய்கிறான் என்று கண்காணிக்க ரெண்டு மலக்கல்ல வச்சிருக்கிறான். அல்லாஹ் ஏற்பாடு பண்ணியிருக்கிறான், பூமியை ஏற்பாடு செய்திருக்கிறான், அவன் உடல் உறுப்புகளை கூட அந்த பொறுப்பு கொடுத்து அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கிறான்.
நாளை மறுமையில் அந்த மலக்குமார்கள் சொல்வார்களா, மா எல்ஃபுது மின் கௌலின் இல்லா அலதைஹி ரகீபுன் அதீத், ரகீபுன் அதீதும் அத்துணையும் புட்டு புட்டு வைப்பார்கள். தன் மீது நின்ற இம்மனிதர்கள் செய்த காரியத்தை அத்துணையும் பூமி எடுத்து சொல்லும். எங்களை அல்லாஹு பேச வைத்தான் என்று சொல்லி அவன் உடல் உறுப்புகள் அவன் பிரைவசிகளை அல்லாஹுக்கு முன்னால் வெளிக்காட்டும். அது உனக்கு பொறுப்பு கொடுக்கப்படல, அது உனக்கு உன் மீது சாட்டைப்படவில்லை. கேட்டீங்கோர்களே, நாம் ஏன் பிறர்களுடைய பிரைவசியை தேடி அலைய வேண்டும்? அவர்களுடைய அவுரத்துகளை, அவர்களுடைய ரகசியங்களை துரிவாராய்வதற்கு நமக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அதனால் நமக்கு கேடுதான் இருக்கிறது. ஒரு மனிதனுடைய மொபைல் கிடைச்சிருச்சுன்னா எல்லா ஹிஸ்டரியும் உனக்கு தெரிஞ்சாகணும். அது தவறானது கண்டிப்பிக்கோர்களே. அப்படி ஒரு சுபாவம் முஸ்லிமுக்கு இருக்கக்கூடாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிப்பாக சொல்வார்கள். ஒரு அறைக்கு செல்வதாக இருந்தால் அனுமதி கேட்காமல் செல்லக்கூடாது அவர்கள். ஆனால் ஹதீஸுகளில் அதனுடைய விரிவுரைகளில் சொல்வார்கள், தந்தை தன்னுடைய மகளை தஜசுஸ் செய்வதற்கு, அவளை பரிசோதனை செய்வதற்கு, ஏனென்றால் இஸ்லாஹை நாடிய வண்ணமாக அதிகாரிகள் எப்படி இஸ்லாஹை நாடிய வண்ணமாக நலனை நாடி எப்படி அவர்கள் இந்த மாதிரியான டிடெக்டிவ் வேலையை செய்கிறாங்களோ, அதே மாதிரி ஒரு தந்தை தன்னுடைய மகளுக்கு அவளுடைய காரியங்களை தெரிந்து கொள்வதற்கு அவள் தவறாக போகிறாளா இல்லையா அப்படின்னு தெரிந்து கொள்வதற்கு டிடெக்டிவ் வேலை செய்யலாம். ஆனால் அதற்கு சில பரிதிகள் உண்டு. அவள் யாரும் இல்லாத சமயத்தில், அவள் தனிமையாக இருக்கிற பொழுது திடீரென அவள் அறைக்குள் செல்வதை கூடாது, அதை தடை செய்கிறது இஸ்லாம். அவள் அவளுக்கு முன்னால் நிறுத்தி வைத்து, அவள் இந்த ஹுலூரிஹா தெளிவாக விழுகிற கிதாபுகளில் அவளை நிறுத்தி வைத்து நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் அதை தேடிக்கொள்ளலாம். அவளுடைய புத்தகங்களை, அவளுடைய பேகுகளை, அவளுடைய அறைகளை நீங்கள் செக் செய்து கொள்ளலாம் அவளை நிறுத்தி வைத்துக் கொண்டு. ஆனால் அவள் இல்லாத சமயத்தில் அதை செய்யக்கூடாது என்று சொல்லுகிறது இஸ்லாம். சொந்த மனைவி இடத்தில் கூட நீங்கள் ஒரு பயணம் மேற்கொண்டு திரும்பி வருகிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் உடனே உங்களுடைய வீடுகளுக்கு செல்லாதீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு மனித உரிமைகள் வார்த்தீர்களாக நியமிக்கவர்களே. நாம ஒரு பெரிய பயணத்துக்கு போனோம், ரெண்டு நாள் மூணு நாள், இன்னைக்கு வர்றோம், இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வர்றோம்னு வச்சுக்கோ, காலையில 8 மணிக்கு மனைவிக்கு தெரியாது நீ 8 மணிக்கு வருவேன், நீ சர்ப்ரைஸா போய் நிக்கிற. அப்படி போய் நிக்கும் போது பிரச்சனைகள் உருவாகும். உள்ளிலிருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்டால் நீ நினைப்பா அது வேற ஏதோ ஆண்மகனா, நான் இல்லாத நேரத்தில் என் மனைவி தவறு செய்கிறாளா, இல்லது உன் மனைவிக்கு எண்ணம் வரும், ஓ திடீரென்று வந்து பார்த்து என்னை சோதனை செய்கிறாரா என் கணவர். அழகான வழிமுறை நாயகம் சொல்லி தந்தார்கள். பயணத்துல ஆரம்பிக்கும் பொழுது 2 ரக்காத் சுன்னத் தொழுகணும். எங்க வச்சு தெரியுமா, வீட்டுல வச்சு தொழுகணும். பயணம் முடியும் பொழுது 2 ரக்காத் சுன்னத் தொழுகணும். எங்க தெரியுமா, பள்ளியில தொழுகணும். நேர பயணம் முடிந்து வீட்டிற்கு செல்லக்கூடாதாம், பயணம் முடிந்தால் நேர பள்ளிக்கு, அந்த மஹல்லாவுடைய பள்ளிக்கு வந்துவிட்டு ஆள் விட வேண்டுமாம். கதிம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் மதீனா, மதீனாவிற்கு பயணம் முடித்து எப்பொழுதெல்லாம் திரும்பி வருவார்களோ பள்ளிக்கு வந்து ஆள் விடுவார்கள். நான் வந்திருக்கிறேன், சில நேரத்தில் இந்த மனைவியுடைய வீட்டிற்கு வர இருக்கிறேன், போய் செய்தி சொல்லுங்க என்று சொல்வார்கள். அந்த மனிதர் செய்தி சொல்வார், அதற்கு பின்னால் சில நேரங்கள் கழித்துத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு செல்வார்கள். ஏன், திடீரென்று போய் நிற்பது அது அவர்களுக்கு சிரமம் கொடுக்கும். சில சமயம் அவருக்கு இப்படியும் எண்ணத்தை உருவாக்கும், என் கணவர் என்னை சந்தேகப்படுகிறாரோ என்ற எண்ணம் உருவாக்கும். 12 மணிக்கு போய் வீட்டில் போய் பெல் அடிச்சா இல்லையா, அது ஒரு சந்தேகத்தை உருவாக்குகிற விஷயம் தானே. அது ஒரு ஒரு மனித உரிமைகள். அந்த உரிமைகளில், அந்த பிரைவசிகளில் தலையிடுவதற்கு யாருக்கும் அனுமதி இல்லை என்று கண்ணியமிக்கோர்களை இஸ்லாம் நமக்கு பறைசாட்டுகிறது. எவ்வளவு அற்புதமான குணாதிசயங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்படி இருக்க அந்த குணாதிசயங்களை படைத்த நாம் கண்ணியமிக்கோர்களே பிறர்களுடைய குற்றங்குறைகளை நோண்டுவதிலையும் அதில் ஆராய்ச்சி செய்வதிலையும் மிகப்பெரிய சந்தோஷம் நமக்கு. ஒரு மனுஷனுடைய நல்ல விஷயத்தை எடுத்து சொன்னாலும் கூட கேட்காத மாதிரி உட்காந்துரும். ஏ அவன் இப்படி பண்ணியிருக்கிறான்ப்பா, 4 பேருக்கு சாப்பாடு கொடுத்துருக்கான்ப்பா, வீடு கட்டி கொடுத்துருக்கிறான்ப்பா, அந்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறான்ப்பான்னு கேட்டால் கூட, தெளிவாக சொன்னால் கூட, மைக்கு போட்டு சொன்னால் கூட கேட்காத மாதிரி உட்காந்துரும். ஆனால் ஒரு மனிதனுடைய குறையை லேசாக சொன்னால் போதும், என்ன சொன்னீங்க, அவரை பற்றி என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லி துருவ ஆரம்பிச்சிருக்கோம். இது நல்ல சுபாவங்கள் அல்ல. அல்லாஹு நம்மளிடம் இதை மாற்றி அமைக்க வேண்டும். ஒரு மனிதர், முழு மனிதர்களை பற்றியும் நல்ல எண்ணம் யார் கைவசம் இருக்குகிறதோ, பி கல்பின் செலீம், சுத்தமான இதயத்தை கொண்டு யார் வருவார்களோ அவர்களுக்கு தான் சுவனம், அவர்கள் தான் சுவனவாசிகள் என்று குர்ஆன் நமக்கு பறைசாட்டுகிறது. கண்ணியமிக்கோர்களே, பிறர்களுடைய குற்றங்குறைகளை ஆராய்வது நம் வேலை இல்லை. எத்தனையோ வேலைகள், நேரம் இல்லைன்னு ஓடுறோம். ஆனால் அடுத்தவன் குற்றங்குறையை பேசுறதுக்கும் அதை ஆராய்வதற்கும் நமக்கு எந்த ஒரு
நேர நெருக்கடியும் கிடையாது. அதில் மட்டும் விசாலமான நேரங்கள் இருக்குகிறது. அல்லாஹு காப்பாற்றி அருள்வனாக. அந்த மோசமான செயல்களில் இருந்து நாம் பின்வாங்க வேண்டும். ஒரு மனிதனுடைய கண்ணியத்தை குலைப்பது என்பது பெரும்பாவமாக கருதப்படுகிறது. மக்காவினுடைய கண்ணியத்தை குலைத்ததை போன்று, அல்லது ஹஜ்ஜினுடைய கண்ணியத்தை குலைத்ததை போன்று, அரஃபா நாளுடைய கண்ணியத்தை குலைத்ததை போன்று இஸ்லாம் அதை கணக்காக்குகிறது. அல்லாஹு காப்பாற்றி அருள்வானாக. நல்ல சுபாவ குணமுடையவர்களாக நாம் ஆக்கி அருள்வானாக. வாஹிரதாவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.